என் காதலியின் கற்பையா சூறையாடினாய் என இளைஞர் ஒருவர் மந்திரவாதியின் ஆணுறுப்பை அறுத்தெறிந்து உயிரை குடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவரது மகன் தினேஷ் என்பவரும், ஹொசூர் கெலவரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரும் அசோக் லைலாண்ட் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தனர். சசிகுமார் மாந்திரீகம் மூலம் வசியம் செய்யும் வேலையிலும் ஈடுபட்டு வந்ததை அறிந்த தினேஷ், தன் தோழி தன்னை காதலித்து தாலிகட்ட கழுத்தை நீட்ட வேண்டும் என சசிகுமாரிடம் கூறியுள்ளார். ஒன்றும் கவலைப்படாதே, அவள் உனக்குத்தான் என ஆசை வார்த்தை கூறிய சசிகுமார் அந்த பெண்ணை வரவழைத்து மாந்திரீகம் செய்யும் போது யாரும் அருகில் இருக்கக்கூடாது, 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நிற்க வேண்டும் என பெரிய பிட்டை போட்டு தினேஷை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காத்திருக்க வைத்தார். 1 மணி நேரத்திற்கு பின்னர் திரும்பி வந்த தினேஷுக்கு காத்திருந்ததோ அதிர்ச்சி. காதலி சசிகுமாரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அழுது கொண்டிருந்தார். இதை கேட்டு கொலை வெறியில் இருந்த தினேஷ் சசிகுமாரை கொலை செய்ய தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டார். அதன்படி தனது நண்பரின் தோழிக்கும் வசியம் செய்ய வேண்டும், அதற்கு முன்னதாக மது அருந்தலாம் என ஆசை வார்த்தை கூறி சசிகுமாரை நைஸாக காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றார் தினேஷ். மது குடித்து போதையில் கறங்கிய சசிகுமாரை தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இருவர் சேர்ந்து கல்லால் கடுமையாக தாக்கினர். அப்போது ஆத்திரம் தலைக்கேறியதும் சசிகுமாரின் ஆடைகளை களைந்த தினேஷ், என் காதலியின் கற்பையா சூறையாடினாய் என கூறிக்கொண்டு ஆணுறுப்பை கதற கதற அறுத்து எறிந்தார். இதையடுத்து முகத்தில் கல்லை தூக்கி போட்டு சிதைத்து விட்டு 3 பேரும் தப்பி ஓடினர். இதனிடையே தனது கணவரை காணவில்லை என சசிகுமாரின் மனைவி புகார் அளிக்க காட்டு பகுதியிலிருந்து சசிகுமாரை போலீசார் சடலமாக மீட்டனர். இந்நிலையில் தினேஷ், குணாளன் ஆகிய இருவரும் பெண்ணாகரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த சந்திப்பை போலீசார் தேடி வந்த நிலையில் பெண்ணாகரம் அருகே அவரை போலீசார் கைது செய்தனர்.